அண்டார்டிகா நம்ம ஆசிய கண்டம் ஐரோப்பிய கண்டம் மாதிரி நம்மளோட வேர்ல்டு மேப்பில் உலகத்தோட தென் துருவத்தில் மிகப்பெரிய ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு நிலப்பகுதி இருக்குது. அந்த நிலப்பகுதியோட பேர் தான் அண்டார்டிகா. மிகப்பெரிய அளவில் முழுக்க முழுக்க பனிப்பாறைகளான நிறைஞ்சிருக்கிற ஒரு சாம்ராஜ்யம் தான் இந்த அண்டார்டிகா. பூமியில் இருக்கிற யாருக்கும் வெளியே தெரியாத, யாராலையும் புரிஞ்சிக்க முடியாத புதிர் நிறைஞ்ச பகுதியாக இருந்துகிட்ருக்கு இந்த அண்டார்டிகா. அங்கே பகல் 6 மாதம் இருந்தால் அடுத்த 6 மாதம் சூரியனே உதிக்காத இரவு நேரங்களாக தான் இருக்கும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் அங்கே -40 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு குளிர் அதிகமாக இருக்கும். அந்த நிலப்பகுதியில் 2 காலநிலைகள் மட்டும்தான் இருக்கும், ஒன்று குளிர்காலம் இன்னொன்று வெப்பகாலம். சுமார் 1,42,00,000 சதுர கிலோமீட்டர் மொத்த பரப்பளவு கொண்ட முழுக்க முழுக்க ஐஸ் ஷீட்டுகளால் பொருத்தப்பட்ட அண்டார்டிகா பற்றி தான் இந்த வீடியோ பேசப்போகுது. 1820 தான் அண்டார்டிகான்ற ஒரு பனிப்பிரதேசம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. நிலத்தடி கனிமங்களான கோல், ஹைட்ரோ கார்பன்ஸ், அயன் ஓஸ், பிளாட்டினம், காப்பர், குரோமியம், நிக்கல், கோல்டுன்னு அண்டார்டிகா நிலத்தடியில் அதிகமாக புதஞ்சு கிடக்குது. 2017 சுமார் 4,400 அதிகமான ஆராய்ச்சியாளர்கள் அண்டார்டிகாவில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. இப்போ வரைக்கும் 70க்கும் மேற்பட்ட நிரந்தர ஆராய்ச்சி கூடங்கள் அண்டார்டிகா நிலப்பகுதியில் அமைச்சு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வராங்க. சரி, இப்போ மெயின் டாபிக் உள்ளே போகலாம். அண்டார்டிகா பற்றி நமக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன? அண்டார்டிகாவில் சிவப்பு நிறத்தில் தண்ணீர் வர்றதுக்கான ரீசன் என்ன? இங்கே போகிறதுக்கு முன்னாடி பின் கடவாப்பற்கள் ஏன் நீக்கிறாங்க? வேணும்னே ஒரு 7 மாத கர்ப்பிணி பெண்ணை எதுக்கு அண்டார்டிகா அனுப்பி வச்சாங்க? அண்டார்டிகாவில் இருக்கிற ஐஸ் கட்டிகள் உருகுனா என்ன ஆகும்? இப்படி அண்டார்டிகாவில் இருக்க நமக்கு தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ பேசப்போகுது. 190 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் இருக்கிற எல்லா கண்டங்களும் ஒன்றா இணைஞ்சு ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. அப்புறமா தான் தனித்தனியாக பிரிஞ்சு 7 தனி கண்டங்களாக அமைஞ்சிச்சு. அப்படி பிரியறப்பவும் அண்டார்டிகா பூமியோட தென் துருவத்தில் போகாமல் பூமத்திய ரேகை பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. அந்த டைமில் தான் நம்ம ஏசியா கண்டத்தில் மரம் செடிகள் வளர்கிற மாதிரி அண்டார்டிகாலையும் மரம் செடிகள் எல்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு. கடைசியாக எப்போ இந்த அண்டார்டிகா ஈக்குவேட்டர் லைன் தாண்டி பூமியோட தென் துருவத்துக்கிட்ட போச்சோ அப்போல இருந்து தான் இந்த கண்டம் பூராவே பனிப்படைய ஆரம்பிச்சிச்சு. மொத்தமாக பனிப்பாறைகளால் மூட ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்தில் இப்படி ஒரு கண்டம் இருக்குது, அந்த கண்டம் முழுசாக ஐஸ் பாறைகளால் மூடப்பட்டிருக்குன்னு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. சுமார் 200-250 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்கர்கள் கடலில் வடக்கு பக்கமாக பயணம் பண்ணுறப்போ தான் ஆர்க்டாஸ்ன்ற நிலப்பரப்பை கண்டுபிடிச்சாங்க. அதை தான் இப்போ நம்ம ஆர்க்டிக்னு அழைச்சிட்டு வரோம். இப்படி பூமியோட வடக்கு பக்கத்தில் ஆர்க்டாஸ்ன்ற நிலப்பரப்பு இருக்குன்னா பூமியோட ஓட்டத்தை, அதாவது பூமியோட சுழற்சியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தெற்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிலப்பரப்பு இருக்கும்னு கரெக்டாக கணித்தாங்க. அதுக்கு ஆன்டி ஆர்க்டாஸ்னு பெயரும் வச்சாங்க. அதை தான் இப்போ நாம் அண்டார்டிகான்னு அழைச்சிட்டு வரோம். அப்புறமா 1820 ரஷ்யன் கடற்பரையை சேர்ந்த பெல்லிங் சவுசன்ற ஒரு கடற்பரை வீரர் தான் தெற்கு பக்கமாக கடற்பயணம் மேற்கொண்டு அண்டார்டிகான்ற நிலப்பகுதியை கண்டுபிடிச்சி சேர்ந்தார். இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா, நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற யுரோனஸ் கிரகத்தை 1781 கண்டுபிடிச்சிட்டாங்க. பூமியை தாண்டி பல கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த யுரோனஸ் கிரகத்தை கண்டுபிடிச்சி 100 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பூமிக்கு உள்ளேயே இருக்கிற அண்டார்டிகா கண்டத்தையே கண்டுபிடிச்சாங்க. உலகத்தில் இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர்களில் 70% ஃப்ரெஷ் வாட்டர்கள் அண்டார்டிகா கண்டத்தில் தான் இருக்குது. அதே போல் உலகத்தில் இருக்கிற மொத்த பனிக்கட்டிகளில் 90% அண்டார்டிகாவில் தான் இருக்குது. சுமார் 4 கிலோமீட்டர் உயரம் வர பனிப்பாறைகளால் நிறைஞ்சிருக்கு இந்த அண்டார்டிகா. இதில் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இன்னொன்று இருக்குது. அண்டார்டிகாவில் இருக்கிற மொத்த நிலப்பரப்பில் 1% நிலப்பரப்பு ரொம்பவே வறண்டு போய் பாலைவனமாக தான் காணப்படுது. இந்த 1% நிலப்பரப்பில் இதுவரைக்கும் மழையும் பெஞ்சதில்லை, பனியும் படிஞ்சதில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப வறண்ட பாலைவனமாக இருக்குது இந்த அண்டார்டிகாவில் இருக்கிற 1% நிலப்பரப்பு. சுமார் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று அடிக்கிற இந்த கண்டத்தில் பனிக்காலம் வந்தால் மொத்தமாக பனி படிஞ்சு அண்டார்டிகா கண்டத்தோட சைஸே 2 மடங்காக மாறிடும். இதுவே சம்மரில் பார்த்தோம்னா பனிப்பாறைகள் மெல்ல மெல்ல உருகி சைஸ் குறைஞ்சிடும். 0 டிகிரி செல்சியஸ்னாலே தண்ணி பனிக்கட்டியாக மாறிடும். இதில் அண்டார்டிகாவில் -89 டிகிரி செல்சியஸ் வர டெம்பரேச்சர் இதுவரைக்கும் ரெக்கார்டாக இருக்குது. -89 டிகிரி செல்சியஸ்னால் எந்த அளவுக்கு குளிர்னு நாமளே கெஸ் பண்ணிக்கலாம்.
உதாரணத்துக்கு ஒரு கப்பு தண்ணியை நாம் நிலத்தில் கொட்டுறோம்னா அது நிலத்தில் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பனிக்கட்டியாக மாறிடும். அந்த அளவுக்கு குளிர் ரெக்கார்டாக இருக்குது இந்த அண்டார்டிக்காவில். அண்டார்டிக்காவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஏரியில் பாயிற தண்ணீர் சிகப்பு கலரில் ரத்தம் மாதிரியே பாயுதுன்னு சொல்கிறாங்க. பல வருஷமாக இதுக்கான விடையை தேடி ஆராய்ந்து பார்த்தோம், விடை கிடைக்காம 2017 தான் சயின்டிஸ்ட்டுகள் இதுக்கான விடையை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஏரிக்கு கீழே ஆழத்தில் இருக்கிற இரும்பு தாதுக்கள் அந்த உப்பு நீர் ஏரிகளில் வரக்கூடிய தண்ணீரில் கலந்து வெளியே பாயும்போது அது காற்றில் இருக்க ஆக்சிஜனோட கலந்து ஆக்சிடைஸ் ஆகிறனால தான் இந்த ஏரியில் பாயிற நீர் சிவப்பு கலரில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்ன சொன்ன மாதிரி அண்டார்டிக்காவில் நிறைய இயற்கை கனிமங்கள் நிலத்தடியில் புதஞ்சிருக்கு. அயன், பிளாட்டினம், காப்பர், குரோமியம், கோல்டுன்னு நிலத்தடியில் நிறைய கனிமங்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, நார்வே போன்ற நாடுகள் இதில் லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் அண்டார்டிக்கா தனது நாட்டுக்கு சொந்தமான நிலப்பரப்புன்னு கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் அண்டார்டிக்கா ஒருபடி மேலே போய் 1977 ஒரு 7 கர்ப்பிணியை அண்டார்டிக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, அங்கே குழந்தை பிறந்துச்சுன்னா உலகத்திலே அண்டார்டிக்காவில் முதல் முதல்ல பிறந்த குழந்தை எங்கள் நாட்டோட குழந்தைன்னு எல்லா நாடுகளுக்கும் சொல்லலான்னு ஐடியா பண்ணாங்க. அவங்க ஐடியாப்படியே குழந்தையும் பிறந்துச்சு. அண்டார்டிக்காவில் பிறந்த முதல் குழந்தை எங்கள் நாட்டோட குழந்தைன்னு அதனால் அண்டார்டிக்கா எங்கள் நாட்டுக்கே சொந்தம்னு வாதிட்டாங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி இதை ஏற்றுக்கலை. இப்படி பல நாடுகள் அண்டார்டிக்காவை கைப்பற்ற போராடுறாங்க. இதை தடுக்கணும்னு 12 நாடுகள் சேர்ந்து அண்டார்டிக்கா எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்லை, அங்கே எந்த விதமான நியூக்ளியர் டெஸ்டிங்கும் நடத்தக்கூடாது, ரேடியோ ஆக்டிவ் பொருட்களை அங்கே குப்பைகளாக கொட்டக்கூடாது, அங்கே இருக்கிற தனிமங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அண்டார்டிக்கா ட்ரீட்டியில் மொத்தமாக கையெழுத்து ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே இருக்கிற அளவுக்கு அதிகமான குளிர்னால பின்கடவா பற்கள்னு சொல்லப்படுற ஞான பற்கள், அதாவது விஸ்டம் டீத், இதில் வலிகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை வலிகள் அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாது. அப்படியே போகணும்னாலும் 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஆஸ்திரேலியாவிலேயோ இல்லை நியூசிலாண்டிலோ தான் போக முடியும். இதனால தான் அண்டார்டிக்கா போகிறதுக்கு முன்னாடி இந்த விஸ்டம் டீத்தை நீக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த பற்களை கண்டிப்பாக நீக்கணும்னு கட்டாயம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப வருஷமாக ஆராய்ச்சிக்காக போகிறவங்களுக்கு தான் தேவைப்பட்டால் இந்த பற்களை சர்ஜரி பண்ணி நீக்குவாங்க. இப்போ இந்த அண்டார்டிக்காவில் சயின்டிஸ்ட்டுகள் எந்த மாதிரியான ரிசர்ச்சில் ஈடுபடுறாங்கன்னு பார்ப்போம். பூமிக்குள்ளால் ட்ரில் பண்ணி அந்த ஐஸை வெளியே எடுத்து அந்த ஐஸை லேயர் லேயராக பிரித்து அந்த லேயரில் உள்ள காலகட்டத்தை கணிப்பாங்க. அது எந்த காலத்தை சேர்ந்தது, அந்த காலத்தில் பூமியில் என்னவெல்லாம் நடந்துச்சு, எரிமலைகள் வெடிச்சிச்சா, நிலநடுக்கம் வந்ததா, என்ன மாதிரியான உயிரினங்கள் வாழ்ந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பூமியில் எந்த அளவுக்கு ஆழமாக ட்ரில் பண்ணி போகிறாங்களோ அந்த அளவுக்கு பூமியோட பழைய நிலைமைகளை ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பொதுவாக கருப்பு கலர் சூரியனில் உள்ள வெப்பத்தை இழுத்து வைக்கிறதா ஒரு குறிப்பு இருக்குது. அப்போ கருப்புக்கு டைரக்ட் ஆப்போசிட்டான வெள்ளை கலர் வெப்பத்தை கடத்தி குளிர தரதை தானே அர்த்தம். இந்த அண்டார்டிக்கா முழுசாகவே வெள்ளை கலரில் பனியால் மூடி இருக்கனால இந்த வெள்ளை கலர் சூரியன்லேருந்து வர வெப்பத்தை திருப்பி மேலேயே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. பூமியோட வெப்பத்தில் குறிப்பிட்ட சதவீதத்தை அண்டார்டிக்காவில் வர இந்த குளிர்ந்த காற்று குளிரூட்டுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. பூமியோட ஒயிட் ஷீல்டுன்னு தான் அண்டார்டிக்காவாக சொல்கிறாங்க. இவ்வளோ சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கிற அண்டார்டிக்கா அழிவை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கு. இதுக்கு மிக முக்கியமான ஒரே காரணம் நாம தான். தொழில்நுட்ப வளர்ச்சின்னு நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு சில விஷயங்கள் தான் இந்த பூமியோட அழிவுக்கு காரணமான விஷயமாக இருக்குது. நாம் நீண்ட காலமாக ஃபேக்ட்ரி மூலமாகவும் பொல்யூஷன் மூலமாகவும் அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடினால தான் சூரியனோட வெப்பம் பூமியை விட்டு வெளியே போகாமே பூமிக்குள்ளேயே தடைபடுது. இந்த வெப்பத்தினால அண்டார்டிக்காவில் இருக்கிற பனிப்பாறைகள் வேகமாக உருகிக்கிட்டு வருது. எந்த அளவுக்குன்னா கடந்த 25 மட்டும் 3.5 trillion tons ஐஸ் உருகி போயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் 240 billion tons அளவுக்கு பனிக்கட்டிகள் உருகிட்டு வருது. இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு செகண்டில் 3 ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு சுத்தமான ஐஸ், 3 ஸ்விம்மிங் பூல் அளவுக்கான ஐஸ்கள் உருகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க வெறும் ஒரு செகண்டில். ஒருவேளை அண்டார்டிக்காவில் இருக்கிற ஐஸ் மொத்தமாக உருகி போச்சுன்னா கடலோட வாட்டர் லெவல் இன்னும் 200 feet உயர்ந்துடும். இதனால் பல நாடுகள் பல நகரங்கள்னு நீருக்கடியில் மூழ்கி அழிஞ்சே போயிடும். ஒரு ஆராய்ச்சியோட முடிவில் 2100 கடலோர நீரளவு 1 meter உயர்ந்துடும்னு
2500லாம் 15 மீட்டர் வரை உயர வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பூமியில் இருக்கிற வெப்பத்தை குளிர வச்சு பூமியை அழிவில் இருந்து காப்பாற்றுறது அண்டார்டிக்கான்னா, இந்த அண்டார்டிக்காவோட அழிவுக்கு மிக முக்கியமான காரணம் மனுஷங்க தான். இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்களோட சேர்த்து 87 லட்சம் உயிரினங்கள் இருக்குது. அதுங்க எதுவுமே அது உருவாடுற இயற்கையை அழித்து வாழ்கிறதில்லை. மனுஷங்க தான் தன் தேவைகளுக்காக இயற்கையை அழித்து தனக்குத்தானே சவக்குழியை தோண்டிக்கிறான்.